ஆனந்தமாக எதிர்பார்த்து காத்திருந்த வரவேற்கும் திருநாள் தீபாவளி. தீபாவளி என்றாலே உடனே நினைவுக்கு வருவது புத்தாடைகள், புது மகிழ்ச்சி, பல வகை பலகாரங்கள், பட்டாசுகளும் மத்தாப்புகளும். அதைவிட சிறுவர்களுக்கு மிக சிறப்பானது தீபாவளியின் முன்பு வீடை சுத்தம் செய்வதும் போட்டி போட்டுக்கொண்டு அலங்கரிப்பதும் தான். தீபம் என்றால் விளக்கு, ஆவலி என்றால் வரிசை. அதாவது இந்த நாளில் விளக்குகளை வீட்டில் வரிசையாக அடுக்கி வீட்டை பிரகாசமாக வைப்பது ஆகும். தீபத்தில் பரமாத்மாவும் நெருப்பில் ஜீவாத்மாவும் வாசம் செய்து அருள் தருவதாய் ஐதீகம். தீபாவளி அன்று தீர்த்தங்களில் கங்கையும், எண்ணெயில் லட்சுமியும், புத்தாடையில் திருமாலும், குங்குமத்தில் கௌரியும், சியக்காயில் கலைவாணியும் வசிப்பதாக கருதப்படுவார்கள். அம்மா செய்த இனிப்புகள் சிறுவர்கள் அண்டே அயலாருக்கு கொடுத்து பரிமாறிக்கொள்வர். கள்ளம் கவனமின்றி பரிசுகள் தந்து மகிழ்வர். இறுதியாக அனைவருக்கும் விருப்பம் பட்டு காத்திருக்கும் அந்த சமயம் பட்டாசுகளை வெடித்து கொண்டாடுவதுதான். ஆகவே பாதுகாப்பான நடவடிக்கைகளோடு தீபாவளியை மிக சிறப்பாக கொண்டாடுவோம். அனைவருக்கும் ஒளிமயமான தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள் உலக வாழ் இந்தியர்களுக்கும் எங்களது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எங்க ஒரு ஓஏ சொல்லுங்க பாப்போம். சரி, வீடியோ எடுத்து மூங்க கூட.